பத்து வருஷமா அந்த அம்மாங்க கடுமையான அராஜகம் பண்ணிருக்கு. துப்புரவு பணியாளர்களை கசைக்கு பண்ணிருக்கு. இந்த ஊருக்குள்ள உடம்புடி ஊருக்குள்ள விசாரிச்சாலே தெரியும் அந்த மாதிரி. இன்னைக்கு ரெண்டு வருஷம் அந்த அம்மா நம்ம கட்சிக்கு திமுக வந்துட்டாங்க. நம்ம அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துலையும் ஒரு இது பண்ணிக்கவே பத்து வருஷமா கட்சியில இருந்திருந்தாலுமே நாங்கள் வந்து சலுகை பண்ணல. ஆனால் இவங்க பண்ண வேண்டிய அதுக்காக நாங்கள் வந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்றோம். இல்லைன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கோம். நீங்கள் தயவுசெய்து தப்பா இன்னைக்கு ஐசிட்டும் பேசுறேன். எல்லாமே ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி உங்களுக்கும் தெரியும். கான்டாக்ட் பண்ணவே முடியலன்னா அப்புறம் நம்ம எங்க இருக்காங்க கண்டு எப்படி கண்டுபிடிக்க இஷ்டத்துக்கு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களையும் விசாரணை தான் பண்ண முடியும். நிறைய பேர் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீடை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சென்னையில். இந்த பிரச்சனையை ஒட்டி உடன்குடி நகராட்சி கூட்டம் உங்களுக்கு தெரியும். இந்த பாஜக அரசு கூட இருக்கு. அவங்களை எந்த விதத்துலையும் இந்தியாவில் கூட நாங்கள் உள்ளே விடல. நான் திராவிட கட்சி பொறுப்பாளர் அவங்களை உள்ளே விடல. தேசிய துப்புரவு பணியாளர் ஆணைய அவர் வெங்கடேஷ் வந்தது தூத்துக்குடியில் வச்சு சார் கலெக்டர் சார் தரோம் முன்னாடி வச்சு பேசும்போது எங்கள்கிட்ட கண்டாலாக பேசுகிறேன். நீங்களாம் திமுக கூட்டணி தானே இருக்கீங்க, உங்கள் தலைவர்கள்லாம் பேசலாம், ஏன் அரசு பண்ண முடியாது அப்படின்னு எங்கிட்ட இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சொன்னாங்க பிஜேபி அரசு வந்து நாங்கள் குற்றவாளிகளை கைது பண்ணணும். இந்த அம்மா மேல நடவடிக்கை எடுத்து இவங்க உடனே பதவி நீக்கம் பண்ணி வேற ஒருத்தர் வைக்கணும். அதே மாதிரி இப்ப மத்திய ஆயத்து பாத்தீங்கன்னா பணிகள் நின்று கிடக்கு, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. புதுசா ஒரு செயல் அலுவலர் உடனே நியமனம் பண்ணி இப்ப தற்காலிகமா போட்டிருக்காங்க. அவர் நிரந்தர செயல் அலுவலர் போட்டு பஞ்சாயத்து பணிகள் நடக்கணும்.